எதிரமை தேசியவாதிகள் யாருக்கும் வணக்கம். பாஜக ஆட்சிக்கு வந்து 9 வருஷம் ஆகுது. கண்டினியூஸா நம்முடைய பாரத பிரதமரை திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காரு. இந்த 9 வருஷத்துல பாஜக என்னெல்லாம் செஞ்சிருக்கு, இந்த மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எதை மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்க கூட்டங்கள் பாஜகவனுடைய தலைமையில நிறைய இடங்களை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு. அந்த மீட்டிங்ல பாஜகவனுடைய செயல்பாடுகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எது மாதிரி விஷயங்களா செஞ்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி பல விஷயங்கள் குறித்து பாஜக தொண்டர்கள் கிட்ட பேசியிருந்தாரு. உண்மையாலே ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நாம அதை லெசனா எடுத்துக்கணும். நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் அந்த ஒரு மீட்டிங்ல பேசின விஷயங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு பாஜக தலைவர் அவங்க தொண்டர்களை பார்த்து எப்படி வேலை செய்யணும், எதை மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்க மாதிரி டீச் பண்ற மாதிரி, கைடு பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு வாதியார் அவங்க பசங்களுக்கு எப்படி பாடம் எடுப்பாரோ அதை மாதிரிதான் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் பாஜக தொண்டர்கள் கிட்ட பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாரு. லிட்டரலி சொல்லணும்னா அவரு பாடம் தான் எடுத்துட்டு இருந்தாரு. உண்மையாலே வாதியார் மாதிரி தான் எனக்கு அப்ப அவரு தெரிஞ்சாரு. நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு பாருங்க, உண்மையாலே அது எல்லாமே குரூஸ்பம்ஸ் தான் இருந்தது எனக்கு. இப்பேற்பட்ட தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறாங்க, நாம அதை மாதிரி ஒரு கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கர்வமா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரங்கராஜ் பாண்டவர்கள் பேசுற இந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு 5 மினிட்ஸ் 30 செகண்ட் இருக்கும். இந்த என்டையர் வீடியோவே எனக்கு பயங்கர குஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸா இருந்தது. நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் பேசிய விஷயங்கள் அப்படி ஃபர்ஸ்ட் நாம இந்த ஒரு குட்டி வீடியோவை பார்த்தலாம், அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்ன ஃபீல் பண்ணனோ கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க, அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குஸ்பம்ஸ் கேரண்டி. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தலாம். ஒரு வாரம் முன்னாடி, 4 நாள் முன்னாடி பெங்களூர்ல அவருடைய மகள் திருமணம், நிர்மலா சீதாராமனுடைய மகள் திருமணம் உலகத்திலே யாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு சாதாரண ஹோட்டலுக்குள்ள வச்சுட்டு குடும்பத்தோட வச்சு முடிச்சாங்க. இன்விடேஷனே கிடையாது. நரேந்திர மோடி வரமாட்டாரா நிர்மலா சீதாராமன் மகள் கல்யாணத்துக்கு? அமித்ஷா போக மாட்டாரா? யோகி இந்தியாவில் உள்ள அத்தனை பிஜேபி காரர்கள் வச்சிட முடியாதாங்க? நோ, இது என் வீட்டு கல்யாணம். வீட்டோட கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி மதுரைக்கு போங்க, அண்ணன் மூர்த்தி வீட்டு கல்யாணம். தெரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? தெரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? ஹம்பிள் சிம்பிள். இந்தியாவுடைய நிதியமைச்சர் கண்ணை காட்டினா அம்பானி அதானி 1000 கோடி லிக்விட் கேஷா கொண்டு கொடுப்பான், ரொக்க பணமா வைப்பான். மொய் செய்ய மாட்டானா? அம்பானி பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், என்ன அம்மா சொல்லுங்கம்மா சொல்ல மாட்டாரா? என்ன என்ன கேட்டா கொடுக்க மாட்டாரு. ஒருத்தர் உள்ள விடலையே. ஹம்பிள் சிம்பிள். இந்த நாட்டுடைய 2வது இரும்பு மனிதராக உருவாகி கொண்டிருக்கக்கூடியவர் அமித்ஷா. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் பார்த்ததில்லை. இந்தியாவை பூரா ஒருங்கிணைச்ச பட்டேலால ஜம்மு காஷ்மீரை ஒருங்கிணைக்க முடியல. நேரு ஒரே ஒரு மேட்டர் தான் எடுத்துக்கிட்டாரு, அதுவும் சொல்லி முடிஞ்சு வச்சு. நேரு நான் ஜம்மு காஷ்மீரை பார்த்துக்கிறேன், முடிஞ்சு வச்சு மொத்தம். ஆர்டிகல் 370 அரசமைப்புடைய சிறப்பு அம்சம், அதுல கை வைக்கிறதுங்கிறது தேன் கூட்டுல கை வைக்கிறத விட ஆபத்தானது. சார் நம்ப மாட்டீங்க, ஒரு துப்பாக்கி சூடு கூட இல்லாமல், ஒரு சிங்கிள் மரணம் கூட இல்லாமல் ஆர்டிகல் 370 அப்படியே அலைக்க தூக்கிச்சா ஜம்மு காஷ்மீர் அப்படியே அமைதியா குறைஞ்சு. நீ லால் சவுக்ல கொடி ஏத்தி பாருன்னு சொன்னாங்க சார், ஜம்மு காஷ்மீர்ல மத்திய பகுதியில் தேசிய கொடி நீ ஏத்தி பாருன்னு சொன்னாங்க. 365 நாள் தேசிய கொடி பறக்குது, இப்ப 365 நாள் பறக்குது. அமித்ஷா பிஜேபி அகில இந்திய தலைவரா? அது ஜே பி நட்டா, மறந்துடாதீங்க. என்ன பழக்கத்தில்? ஆமா, அவர் தான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்ப ஜே பி நட்டா மாறிட்டார். அமித்ஷா நாட்டுடைய பிரதமரா? இல்ல, நரேந்திர மோடி. அப்புறம் என்ன, எல்லா கூட்டத்திலையும் அமித்ஷா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கணக்கில் இன்னைக்கு நிறைய அமித்ஷா வந்து ஒரு எம்பி, ஒரு மந்திரி, பிஜேபி பொறுத்த ஒரு எம்பி, ரைட்? அதனால எல்லா கூட்டத்திலையும் கூட்டணி கூட்டமா மத்த கூட்டமா எதுக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? மணிப்பூர்ல கலவரமா போய் நிற்கிறாரு, அதிமுக பாஜக கலவரமா அவர் போய் நிற்கிறார். எல்லாத்துக்குமான பதிலா அவர் நிற்கிறார். அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷன், நாளைக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர் யாராவது மறுப்பீங்களா? யாராவது மறுப்பீங்களா? அடுத்து இவர் வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறாரு அப்படின்னு அமித்ஷா டியா அப்படின்னு ஷாக் ஆகுங்களா?
அப்படி ஆப்வியஸ் சாய்ஸ். எங்கேயாவது அவரு நான் செய்தேன் அப்படி சொல்லி பார்த்திருக்கீங்களா? நரேந்திர மோடிக்கு சர்க்காருமே அப்படின்றார். எதுவா இருந்தாலும் அவர் தான் காட்டுறாரு, நான் செஞ்சேன்னு சொல்லல, நரேந்திர மோடியால சாத்தியமாச்சுன்றார். யோகி ஆதித்யநாத் இப்படி ஒரு சாமியார நம்ம காலையில பார்த்த மாதிரி ஆதீனங்களை தூக்கி கொண்டு வந்து முதலமைச்சரா கற்பனை பண்ண முடியுமா? நம்ம முதலமைச்சரா கண்ணில் விரல் விட்டாட்டுறார். 200 என்கவுண்டர் பாஸ், 200 என்கவுண்டர். வீட்டை புறம் அடிச்சிடறாங்க, புல்டோசர் சர்க்காரா, வீட்டை அடிச்சிடறாங்க. ஒரு கோர்ட் வர முடியலையே. கோர்ட்ல வந்து ஏங்க அவர் வீட்டை அடிச்சீங்க, வயலேஷன் சார். எங்க பேப்பர் காட்டுங்க. நம்மளால தான் எல்லா பேரும் வீட்டில் வயலேஷன் வச்சிருப்பாங்கல்ல, எல்லாமே தப்பு பண்றான் தூக்கு, ஆளை தூக்கு, வீட்டை தூக்கு. வீட்டில் அடிப்பாங்கல்ல, ஓ ரவுடித்தனத்துக்கு. இப்போ எனக்கு வீட்டில் அடி விழுமாங்கல்ல, வீட்டில் அடிச்சா திருந்திடுவான்ல. நம்மால் வெளியில பூரா நம்ம டைகரா இருக்கான், வீட்டில் அண்ணன் சொன்ன கதைதான் இல்லையா, வெளியில டைகரா இருப்பான், உள்ள அடி. அப்படிப்பட்ட யோகி ஆதித்யநாத் நரேந்திர மோடி முன்னால் போனால் 10 அடி பின்னாடி நடக்கிறார். அவர் கோரக்பூர் மடாதிபதி, அவர் சுயமே ஒரு மடாதிபதி. இவர்களை போன்ற மாமனிதர்கள் இங்கு இருந்த ஆதீனங்களை போன்ற மடாதிபதி, கோரக்பூர் மடத்துடைய அதிபதி, தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வர்றார் சார், சன்னியாசி சாமியார் கூட சீட்டு கூட ஓட்டு அடிச்சு அள்ளி வந்துட்டார். அவர் எங்கேயாவது நான் தான் எல்லாம் பண்ணேன் சொல்றாரா? இப்படி மாபெரும் சாதனைகளை செய்தவர்கள் அத்தனை பேரும் தங்களை ஒடுக்கி கொண்டு சுருக்கி கொண்டு எல்லாம் நரேந்திர மோடியால் சாட்சியானது சாத்தியமானது சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சார் ஈகோ வெட்டி கிடக்கு? உங்களுக்கு என்ன சார் ஈகோ வெட்டி கிடக்கு? பிஜேபியில மெம்பர் ஆனும்னா 5 வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும் சொல்லணும், அப்படின்னா தான் சரி வரும். கடைசி பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பாஜகவில் இல்லை மெம்பரின் வேண்டாம், உங்களுக்கு ஒரு பதவி தராங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும், ஆர்எஸ்எஸ்ல நீங்கள் இதை மாதிரி கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். வரவன் போகிறவெல்லாம் சேராமல், அரசியல் லாபத்திற்காகலாம் அரசியலில் பாஜகவில் வந்து சேராமல், நேர்மையான உண்மையான இந்த நாட்டுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாஜகக்குள்ளே வருவாங்க. உண்மையிலேங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால தான் இத்தனை தலைவர்களுமே அவ்வளோ கண்ணியத்தோடு இருந்திருக்காங்க, அவங்களுடைய கொள்கை கோட்பாடு வாக்குறுதிகளில் கரெக்டாக இருந்தாங்க. பாண்டியவர்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார், அவங்களுடைய கல்யாணம் பாருங்க எப்படி நடந்தது, பட் திமுகவில் ஒரு அமைச்சருடைய கல்யாணம் பாருங்க எப்படி நடந்தது அப்படி மாதிரி ஒரு கம்பாரிசனுக்காக சொல்லியிருப்பார். அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்களுடைய திருமணங்களை, அவங்களுடைய வீட்டு திருமணங்களா விடுங்க, அது வந்து ஒரு புறம் இருக்கட்டும், சாதாரண யூடியூபர்ஸோட திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸோட திருமணங்களே எடுத்துக்கோங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ பொருள் செலவில், எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்க, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் நம்ம நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வீட்டு கல்யாணம் எவ்வளோ சிம்பிளாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாடு இது மாதிரி கெட்டு சீரழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போதான் கொஞ்சமா நம்ம நாட்டை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டினுடைய நலனுக்காக அர்ப்பணிச்சவங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்க இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் சரியான ஒரு பாதையில தான் போறேன், நான் சரியான ஒரு அரசியல் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் பேசிய இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. உங்களில் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நடக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வந்தே.